திருச்சியில் சிகிச்சை கட்டணம் 11 லட்சம் பணம் கொடுத்தால்தான் சிறுவனின் சடலத்தை கொடுப்போம். தனியார் மருத்துவமனை நிர்பந்திப்பால் பெற்றோர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து கதறியது சோகத்தை ஏற்படுத்தியது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்திற்குட்பட்ட நாரணமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த வீரப்பன் அனிதா தம்பதியின் 7 வயது மகன் யுவனேஷ். வீரப்பன் கூலி தொழிலாளி ஆவார். யுவனேஷுக்கு திடீரென்று சிறுநீரக கோளாறு ஏற்பட்டதால் கடந்த செப்டம்பர் 11 திருச்சி மருத்துவமனையில் சிறுவனை மேல் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அங்கு சிறுவனுக்கு 53 நாட்கள் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துள்ளது. இதுவரை பெற்றோர்கள் 9 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் செலுத்தியுள்ளனர். இந்த நிலையில் மேலும் 1.5 லட்சம் ரூபாய் பணம் கட்ட வேண்டும் என்று மருத்துவமனை தரப்பில் கேட்டுள்ளனர். அதற்கு பெற்றோர் வீடு நிலம் போன்றவற்றை அடமானம் வைத்து இந்த பணத்தை கட்டியுள்ளோம், மேலும் 1.5 லட்சம் ரூபாய் கட்டுவதற்கு தங்களிடம் பண வசதி இல்லை என்றும் சிறுவனை அரசு மருத்துவமனையில் சேர்த்து பார்த்துக் கொள்கிறோம் என்றும் கூறியுள்ளனர். மருத்துவமனை நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஒரு வாரம் கழித்து இன்று அதிகாலை சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து பெற்றோர்கள் மருத்துவமனை நிர்வாகத்திடம் சிறுவனின் உடலை தரும்படி கேட்டுள்ளனர். அப்போது மேலும் 11 லட்சம் ரூபாய் பணம் கட்டினால் சிறுவன் உடலை தருவதாக மருத்துவமனை தரப்பில் கூறியுள்ளனர். இதனால் செய்வதறியாது திகைத்த பெற்றோர் உறவினர்கள் உதவியுடன் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடத்தில் முறையிட வந்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறுவனின் தாய் கதறி அழுதது காண்போர் நெஞ்சை உலுக்கும் விதமாக இருந்தது. பின்னர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் சிறுவனின் பெற்றோர்கள் சிறுவனின் உடலை மருத்துவமனை நிர்வாகத்திடம் இருந்து மீட்டு தருமாறு கோரிக்கை மனு அளித்துள்ளனர். தம்பி இது நல்லாதான் இருந்தான், அப்படியே விளையாண்டு விளையாந்தா எதுவும் வயிற்று வலிக்குதுன்னா யூரின் போன சொண்டி சேர்த்தோம், வயிற்று வலிக்கிறோம் சேர்த்தோம், இந்த கிட்னி பிரச்சனை இருந்தாங்க, திருவாரூர் மெடிக்கல் கொண்டு போனோம். நாங்கள் பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னு தான் ஹாஸ்பிட்டல் போனோம். ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பணம் 9 லட்சம் கட்டணும், இன்னும் கட்டிகிட்டு இருந்தோம் 11 லட்சம் கட்டும் போது பேலன்ஸ் நல்லா இருந்தேன், பிள்ளை நைட்டு இறந்துட்டான், அது 11 லட்சமும் கட்டுங்கிறாங்க. எங்கள்கிட்ட எதுவும் கிடையாது, கட்டினா தான் பிள்ளைய கொடுப்பங்கிறாங்க. எங்கள் கொடுத்த காசையும் கொடுத்துட்டோம், எதுவுமே இல்லாமல் நிற்கிறோம் நாங்கள். எங்கள் பிள்ளையும் கொடுத்துட்டோம், எங்கள்கிட்ட இருந்ததையும் இறந்துட்டோம். எங்கள் பிள்ளைய அப்படியே திருப்பி கொடுத்துருங்க, என்ன ஒன்றும் பேச முடியல.